Oh, my God.
ஏவர் குறளும் திருநாம் மறுபடியும் மூவர் தமிழ் முனிமொழியும் கோவை திரு வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய அருமையான வேளையில உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியை நம்பட தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கக்கூடிய அருமையான வேளையில நான் தேடிவன் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போற மான் குட்டி இந்த வனத்துக்கும் உள்ளே இருக்கு. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மனப்பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் உங்களுடைய சம்மதம் பெற்று என்னுடைய மனப்பிடிக்கணும்னால உங்க சம்மதம் பண்ண கொடுங்க. தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் உரிய தத்துவத்தோடும் சகல கலை மனத்தோடும் தன்மையேதும் குறையாம நீங்க யாரு என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க என்ற விவரத்தை ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. தாங்கள் கூறுகின்ற இந்த மான் குட்டி இங்க இல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல நாடக கலைஞர்களுக்கெல்லாம் உணவு உபசரிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது, நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கீங்க. அதோட எல்லாரையும் நாடக கலைக்குழுனால அதுல சேர்ந்தது என்னுடைய சார்பாகவும் நன்றியை சொல்கிறேன். கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. கிராமத்துல திருவிழான்னு எடுத்துட்டோம்னு நாடக கலைஞர்களை கவனிக்கணும் அப்படின்னு அதுல நிறைய பெண்கள் அங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற மாதிரி நாடக கலைஞர்களுக்கு இங்க உணவு உபசரிப்பை ஏற்படுத்தலாம், ஏற்பாடு செய்யலாம். ஆனா வேலை செய்ய ஆள் இல்ல, வந்த விருந்தாளி கூட அப்படியே பக்கத்து வீடுக்கு போயிருச்சு. வீட்டுல இருக்க மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சூழ்நிலை அமைஞ்சிருந்து வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் காரணமாக கடையில சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இலைய வச்சிருப்பீங்க கையோட எடுத்து கூட எங்களுக்கு போட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. ஆனா நான் எத்தனையோ ஊரு கிராமத்துல எத்தனையோ கடைகள்ல சாப்பிட்டுருக்கேன். கிராமத்துல இருந்து பணம் கொடுத்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, தொண்டியில கடற்கரை பக்கத்துல ஒரு நாடகம் ரெண்டு நாளைக்கு முந்தான நாடகம் அந்த மேடைக்கு தான் போயிருந்தேன். அப்ப அந்த தொண்டியில வந்து பான்மதி அப்படின்னு ஒரு மெஸ்ஸு, அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா உணவு சாப்பாடு போடுற அம்மா சொல்றாங்க, அந்த கடற்கரை அம்மா, இங்க பாருங்க எல்லா நடிகர்களுக்கும் அது எங்க சொந்த செலவுல செய்யலாம் சாப்பாடு போடல என்ன, ஆனா அந்த இது கடைன்றதுனால எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருவோம். இது கடையில சொல்லிட்டாங்க சார், ஆமா கடையில சொல்லிட்டாங்க. ஆனா பணம் வாங்கிக்கிறோம், ஆனா அந்த இலையாவது வச்சுட்டு போங்க, அதையாவது எடுத்து போட்டு புண்ணியத்தை தேடிக்கிறோம். நாங்க இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருந்தாங்க இந்த உலகத்துல. அவங்க பேரு அப்பதான் கேட்டாங்க, உங்க பேரு என்ன, காளியம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க இந்த உலகத்துல இப்படிப்பட்ட இலையை எடுத்து போட்டா, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு இலையை எடுத்து போட்டா அந்த புண்ணியத்தையாவது நாங்க தேடிக்கிறோம். சாப்பாடு போட்டா புண்ணியம், அதைதான் எங்களால செய்ய முடியல, இதையாவது செய்யணுமே அப்படின்ற இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதுல ஒரு கணக்கு இருக்கு தெரியுங்களா, அப்படியே இலைய வச்சுட்டு போயிடாம போற வாக்குல எடுத்து கொண்டு போட்டு போயிருங்க அப்படின்னா அந்த சொல்ற மாதிரி வார்த்தை, இந்த வார்த்தைக்கு தனி வலிமை உண்டு. இந்த உலகத்துடைய தன்மை என்ன தெரியுமா, பிரதிபலிக்கும் தன்மை உடையது இந்த உலகம். அப்படி என்ன அர்த்தம், இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும். அது உதவியா இருந்தாங்க இருந்தாலும் சரி, அதே நேரத்துல பணமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அம்மா போற வாக்குல எடுத்துக்கொண்டு போட்டு போங்கன்னு சொல்லுது, அது இலைய சொல்லுதா இல்ல அதுகிட்ட உள்ள செல்வங்களை சொல்லுதா அப்படிங்கறதா இங்க கணக்கு. அது போல வச்சுட்டு போங்க அப்படின்னு என்ன அர்த்தம், புண்ணியத்தை கொண்டுட்டு போயிடாதீங்க, என்கிட்டயே கொடுத்துட்டு போயிருங்க நான் செஞ்ச புண்ணியத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது யாருமே மாட்டினுடைய சாவி உருண்டை இருக்குல்ல, அந்த காலத்துல கூத்துன்னு சொல்லுவாங்க. ஒலிபெருக்கி அற்புதமா நாகரிக காலம் வந்துருச்சு, ஒலிபெருக்கை பாடிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் ஒலிபெருக்கியே கிடையாது, ஒலிபெருக்கி இல்லாம பாடுவாங்க. அங்க போய்தான் நாடகம்னா என்ன, என்ன நாடகம் நடிக்க போறீங்க
அப்படின்னா அவங்க என்ன நாடகம் சொல்றாங்களோ அந்த நாடகத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாடக கலைஞர்கள் அப்ப இருந்தாங்க. இப்ப இந்த நாடகத்துக்கே கூட்டம், இந்த நாடகத்திலே அதிக சந்தோஷமாக விளங்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம் தான். இதுக்கே சந்தோஷமான நாடகத்துக்கே கூட்டத்தை காணும், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வந்தது. அப்போ என்ன நாடகம் அப்படி இந்த நடத்தா அப்படி கேட்கும் பொழுது, எப்ப ஒரு மதுரை வர போல நடத்தி விடுங்கப்பா, அவனு உடனே மதுரை வர, உடனே ஹரிச்சந்திரா, உடனே பவளக்குடி அப்படின்னு நடிச்சாங்க. அப்ப ஒளிபெருக்கு இல்லாத காலத்துல அப்படிதான் திறமையானவங்க இந்த உலகத்துல இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன காரணம் செல்வங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, யார சொந்த யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தா நம்ம பிள்ளைகளா இருந்தாலுமே நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுடைய ராசி அவனுக்கு போயிடும், அவன் ஹீரோவாயிருவான், நீங்க ஜீரோவாயிருவீங்க. அடிக்க கூடாது. அதுபோல குழந்தைகளை வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பேசி அசிங்கமா பேசி திட்டுவாங்க. அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் அடிக்கடி வார்த்தை அட ஆரைய முக்கால் அரையும் காலே அப்படிம்பாங்க. ஆரைய முக்கால் அரையும் காலே எத்தனை, அவர் பேரை சொல்லியே பிள்ளைகளை திட்டுவாங்க, அப்படி சொல்லவே கூடாது. அதனால சனி பகவானை சொல்லி சொன்னோம்னா அவர் விருப்பப்பட்டவர் வந்துருவார். அது போல பெண் குழந்தைகளுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடாது மனதளவுல கூட. என்ன காரணம்னா, பெண் பாவம் வந்து பொல்லாததுன்னு நாங்க, ஆண் பாவம்ல ஆணெல்லாம் பாவப்பட்டாள் இல்லை கிடையாது, முடிஞ்சாவது ஆம்பளைய பாவம்னு பேசுட்டேன். ஏன்னா பெண் குழந்தைகளை
பெண் பாவம் பொல்லாது அப்படின்னு ஏன் தெரியுமா? அதாவது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நானும் என்னைய கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, எங்க அப்பா எல்லாம் எங்க பெரியப்பா மகளை ஆம்பளைய நாலு பேர் நிக்கிற இடத்துல போய் நிக்க கூடாது அப்படி எங்க அப்பா எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காரு. ஆம்பளைய நாலு பேர் நிக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளைய நிக்க கூடாது, அது அசிங்கத்தனம் அப்படி நினைச்சாரு எங்க அப்பா. நினைச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காரு அப்ப. அப்ப இப்ப பாருங்க என் நிலைமைய பாருங்க, 10,000 ஆம்பளைக்கு முன்னாடி நிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு. யார் பண்ண பாவம்? இது அப்பன் பண்ண பாவம். அப்படி ஒவ்வொரு அப்பனும் பண்ற பாவம் எங்கேயும் போயிச்சாரு, அவன் பெத்த பிள்ளையதான் போயிச்சாரு, வேற எங்கேயும் போகாது. இந்த விஷயங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் இதை உங்கள்ட்ட சொல்றேன்னா, மான்குட்டி மேலே கூட இறக்கப்பட்டுதான் இல்லைன்னு சொல்றேன். என்ன காரணம், மான் வந்து ஒரு ஆறறிவு படைச்ச மனுஷனே ஆறறிவோட இருக்கானா இல்ல, ஒரு சில நேரம் நாலறிவு தான் வேலை செய்யுது. அப்ப ஐந்தறிவு உள்ள ஒரு மிருகம், அது ஒரு ஆண்மானோட கூடி அது ஒரு ஆரஞ்சு குட்டியில போட்டு அதுக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும்ல, அப்படி விட்டுட்டு போவீங்களா? இந்த உலகத்துல போய் குட்டி குடிக்கிறன்னு வந்திருக்கீல, அசிங்கத்தனம் அல்ல. இந்த நாடகத்தை இருந்தாரு ஸ்ரீலஸ்ரீ தவத்திர டி சங்கரதாஸ் சுவாமிகள், அவர் எந்த குட்டியும் முடிக்க நினைக்கல. ஏன் தெரியுமா? குட்டி முடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த எந்த சாதனையும் படைக்க முடியாது. இன்னைக்கு சங்கரதாஸ் சுவாமியை பத்தி பேசணும்னா ஏன் பேசிக்கிட்டு இருக்கா? அவர் குட்டி பிடிக்காத காரணத்தினால. காமராஜர் ஐயா பத்தி சொன்னீங்களே, காமராஜர் ஐயா பத்தி நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம நாட்டுல இருந்து ஏதாவது கொடுத்தா, அயல் நாட்டுல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தா நம்ம நாட்டுல இருந்து பொருள் ஏதாவது கொடுக்கணும், ஒரு கணக்கு இருக்கு. பண்ட மாற்று முறைன்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த காலத்துல வழக்கம். அப்ப காமராஜர் ஐயாவுடைய காலத்துல சீமையில, சீமைன்னா வெளிநாடு, எந்த நாடுன்னு படிச்ச ஞாபகத்துல இல்ல, அந்த நாட்டுல இருந்து இப்ப நம்ம இந்த முளைச்சு கிடக்க கருவேலை, வேலி கருவேன்னு சொல்லுவோம், கருவேலை மரம்னு சொல்லுவோம், ஆனா அது உண்மையான பேரு சீம கருவேன்னு ஆரம்பத்துல பேரு, ஏன்னா சீமையில இருந்து கொண்டு வந்ததுனால. அப்ப காமராஜர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, இங்க உங்க நாட்டுல இந்த சீம கருவை இந்த கருவை நல்லா இருக்கு, எங்க நாட்டுல இது கிடையாது அப்படி விதைகளை அதாவது வான ஊர்தி மூலமாக தெளிச்சு விட்டதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம நாட்டுல இருந்து அவனுக்கு கொடுக்கணும்ல, அதான் கேட்கிறேன், உங்க நாட்டுல ஏதாவது பெரிய பொருள் ஏதாவது இருந்தா அவனுக்கு கொடுங்க ஞாபகம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் பொழுது காமராஜர் என்ன தெரியுமா கொடுத்தாரு, நம்ம நாட்டுல நாட்டினுடைய சிறப்பு தெரியுமா, பனை மரம் தான். அந்த பனை மரத்தை விதைய கொடுத்தா, பனங்கிழங்க கொடுத்தா அங்க முளைச்சு அந்த நாட்டுல முளைச்சு இப்ப நம்ம நாட்டினுடைய தரம் கெட்டு போயிடும் சொல்லி ஒரு பனங்கிழங்க கூட கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரா, ஆனா அவளுக்கு கொடுக்கணும் ஆனா பிரயோஜனமாக கூடாது யோசிக்கிறார். அப்ப என்ன பண்ணாரு, பனங்கிழங்க அவிச்சு எடுத்து கொண்டு போய் எங்க நாட்டுல பனங்கிழங்க அவிச்சு சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்குங்க, இந்த அவிச்சு அதை முளைக்க வைக்க முடியுமா, இந்த அங்கன்னு கொடுத்துட்டு வந்தாரா. அப்ப நம்ம நாட்டுல உள்ள ஒரு பனங்கிழங்க கூட கொடுக்க கூடாது அயல் நாட்டுக்கு நினைச்ச நல்ல மனிதர்களை வாழ்ந்த நாடுதான் உங்களுடைய நாடு. என்ன பண்றது, அந்த காலத்துல வெள்ளக்காரை ஆட்சி செஞ்ச இப்ப பெரிய பெரிய கொள்ளக்காரங்க எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இருக்கட்டும் பாப்போம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கேன், இயற்கைன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை மிஞ்சு இந்த உலகத்துல யாராலே முடியாது. அதனால மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதி வையடா தம்பி மனதி வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா, அதுதான் நீ பயிர்த்தே யாரும்
பயனே சின்ன பயனே செய்கிறடா. போய் தொங்காமாசுக்கு வந்து காக்கா முட்டை முடிஞ்சு ஆளுமா டோலுமாவுக்கு போய் சொடக்கு மேல சொடக்கு போட்டு இப்ப அடுத்து எதுக்கு போக போதும் தெரியல. அடுத்து எங்கேயும் போய் நிக்க போதுங்கிறது ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆனா நான் தேடி வந்த மானிங்க தான் நிக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? காட்டுக்குள்ள காவல் காக்கும் வள்ளி கிட்ட கச்சிதமா பொய்ய நீங்க சொல்லுறீங்க அப்படின்னு. ஆமா, பொய் சொல்லித்தான் என்னுடைய மானை பிடிக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஒண்ணு இல்லை, முத முதல்ல இந்த பொய் யாராவது இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தர் நான் பிறந்ததுல இருந்து நான் பொய்யே பேசினது இல்ல, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. என்ன தவிர யார் உங்களை தவிர எங்க திருப்பத்தூர் வர்றோம்னு சொன்னாங்க ஆளை காணாமங்க அப்படின்னா இந்தா வந்துட்டு இல்ல அப்படின்னு இழப்பிள்ளாரி வருவீங்க. ஆமா, அதுதான் உண்மை. அதான அதுதான் நீங்க சொல்லக்கூடிய பொய்யாங்க. ஆமா, அது மாதிரி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில எல்லா பேருமே பொய் சொல்லியிருப்போம். ஆமா, அதுலயும் இந்த பள்ளிக்கூடத்துல போற காலம் இருக்கு பாருங்க. அப்ப சொல்லுவோம் பாருங்க, பொய் எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய் அந்த பள்ளிக்கூடத்து காலத்திலேயே சொல்லிடுவோம். ஒரு வழியா வீடு வழியா வாத்தியார் வந்திருக்காரு. ஒரு பையன் ஓடி போய் தாத்தா தாத்தா எங்க வாத்தியார் வர்றா, தாத்தா நீங்க வீட்டுக்குள்ள போங்க தாத்தான் இருக்கான். அவரு கேட்டிருக்காரு, ஏன்னா ஓ வாத்தியார் வந்தா எனக்கு நடா என்ன ஏன்னா வீட்டுக்குள்ள போக சொல்ற அப்படின்றாரு. தாத்தா தாத்தா வேகமா போங்க தாத்தா பக்கத்துல வந்துட்டாரு. டேய் அதான் கேக்குறா, பக்கத்துல வந்தா எனக்கு நடா அப்படின்னு இருக்காரு. அப்பதான் சொல்லியிருக்காரு, முந்தா நாள் நீங்க செத்து போயிட்டேன்னு தான் நான் லீவ் போட்டிருக்கேன். இப்ப உங்களை பார்த்தாருனாக்க நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடத்துல நான் அப்படின்னா